வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது நெய் குழி பணியாரம். வந்து எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். தவாவில் நெய் ஊற்றி நெய் ஹீட்டான உடனே பொடி பொடியை நறுக்கின தேங்காய் போட்டு ஃப்ரை பண்ணணும். தேங்காய் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் முந்திரி ஆட் பண்ணி அதோடு சேர்த்து ஃப்ரை பண்ணிடணும். முந்திரி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆல்ரெடி வெல்லம் ஏலக்காய் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிருக்கேன். ஒரு கப் கோதுமை, கால் கப் அரிசி மாவு எடுத்துருக்கேன். ஒரு கப் வெல்லத்தை கொதிக்க வச்சுட்டு வடிகட்டி எடுத்துக்கிறேன். இப்போ மாவில் வெள்ளம் தண்ணி எடுத்து ஊற்றி ரெண்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். வெள்ளம் தண்ணி பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். கத்தி இல்லாமல் இந்த பதத்தில் மிக்ஸ் பண்ணி நான் இப்போ வச்சுருக்கேன். இது கூட ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கலாம். தேவையான சோட்டா மாவு ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ சோட்டா மாவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரை பண்ணி எடுத்து வச்ச முந்திரி தேங்காவை எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழி பண்ணியற பேன் ஸ்டவ்ல வச்சு சூடானதும் ஒவ்வொரு குழியையும் நெய் விட்டுக்கலாம். இப்போ நெய் சூடாயிடுச்சு. மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மாவு எடுத்து ஒவ்வொரு குழியிலையும் ஊற்றிக்கிறேன். இப்போ எல்லா குழியிலையும் ஊற்றியாச்சு. மூடி போட்டு மூடி வைக்கிறேன். ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சு திறந்து எல்லாத்தையும் கொடுக்குறேன். திருப்பி போட்ட பிறகு திரும்ப மூடி வைக்கிறேன். மூணு நிமிஷம் இப்போ முடிஞ்சிடுச்சு. திறந்து எல்லாத்தையும் எடுத்துடலாம். நல்லா வெந்து சூப்பராக இருக்கு பாருங்க. வாவ்!